சிறப்பாக பயிற்சி முடித்து உங்களுடைய கடமைகளை என்ன அரசு கருதுகின்றதோ அதை தெளிவாக நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கேற்ற சூழ்நிலை உங்களுக்கு இங்கு அமைந்திருக்கிறது. நீங்கள் பயிர்கின்ற காலத்திற்கு உதவி இருப்பிடம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். எனவே இதை நல்ல முறையில் தலைமை இவ்விழாவுக்கு தலைமையேற்றுள்ள எம்எல்ஏ அருள்மிகு அருணாச்சலேசத்தில் கோயிலின் அரங்காவல் குழு தலைவர் தலைமை உரையாற்ற செல்லவேண்டும் செல்லுவார்கள் என்று ஒரு சனிக்கிழமை இருக்கிறது.
அவர்களுடைய புராணத்திலே கூறியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அடிக்குடி காலம் அண்ணாமலையிலே அவர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எல்லாம் நாங்கள் புதுதாக இங்கே நாங்கள் பதவி எடுத்துக் கொண்ட அரங்காவது பொது சார்பாக அவர்களுக்கு கல்யாணம் என்பதுடைய மனமான நன்றியாளர்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் திருவண்ணாமலையிலே வாழ்கின்ற மக்களுடைய அனைவர் சார்பாகவும் இந்த நன்றியை தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஜோதியாக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே மௌனியோரும் வருகின்ற மக்கள் 10 லட்சம் அவர்கள் மக்கள் வருகின்றார்கள். அண்ணாமலையை நாடி வருகின்றார்கள். அதை தேடி வருகின்றார்கள். ஏன்? தன்னுடைய மனதிலே உள்ள குறைகள், தான் தாங்கிருக்கின்ற இயக்கங்கள் அனைத்தையும் தீரும் என்ற நம்பிக்கையோடு வந்து இங்கே வர வருகின்றார்கள். மாணவர் செல்வங்களாக நீங்கள் இருக்கின்றவர்கள் கண்ணம் கருத்துமாக தன்னல் தெளிவாக நீங்கள் ஆசிரியர்கள் மக்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் கருத்துக்கள். அந்த வேதங்களை, தமிழ் வேதங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு அதனுடைய கருத்துக்களை உணர வேண்டும். உணர்ந்த காலத்திலே வருகின்ற சமுதாயத்திற்கு ஆண்டவருடைய இடத்திலே இருந்து நீங்கள் அதை மக்களுக்கு ஊட்டுகின்றவர்களாக விளங்க வேண்டும். உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். துணிவோடு வந்து இங்கே கற்க வந்திருக்கின்ற நம்முடைய திருக்கோயிலே இருக்கின்ற பக்தர்கள் மூலமாக வருகின்ற அனைத்து தொகையும் இப்பொழுது பல திருக்கோயிலுக்கு சென்று அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற அந்த விழாக்களுக்காக இங்கிருந்து நிதியை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் பாருங்கள், வருகின்ற மக்கள் கொடுக்கின்ற அந்த காணிக்கை பிற கோயில்களுக்கும், ஏனென்றால் அங்கு வருமானம் இல்லாத கோயில்களுக்கும் சென்று அது திருப்பணியாக முடிகின்றது. அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு ஊதியமாக குறைவாக இருக்கின்ற திருக்கோயிலுக்கும் இங்கிருந்து நிதியை அங்கே ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை அண்ணாமலையார் அன்பர்கள் மூலமாக பக்தர்கள் மூலமாக வழங்கியிருக்கின்றார்கள். அது இந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற தெய்வம் மட்டுமல்ல, உயிரோடு அந்த தெய்வம் இருக்கின்றது என்பதை நம்பித்தான் இங்கே இருக்கின்றவர்கள் வாழ்கின்றார்கள், வருகின்றவர்கள் வழங்குகின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த திருவண்ணாமலையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கின்ற இந்த அர்ச்சகருடைய பள்ளி மேலும் மேலும் அண்ணாமலை அவருடைய மலை போல வளர வேண்டும். அதில் படிக்கின்ற மாணவர்களுடைய வாழ்க்கை, அங்கு குட்டிகளை இருக்கின்ற ஜோதி போல உங்களுடைய வாழ்க்கை ஒளிவிட்டு வீசும் என்று உள்ளாமலையுடைய அண்ணாமலையாரை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Archaka, go ahead.
ராமமதி அருணகிரி அவர்களே, திரு ஈரா சீனிவாசன் அவர்களே, துணை ஆணைய திரு வாசுநாதன் அவர்களே, வருகை தந்துள்ள மாணவர்களே, பெற்றோர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை சார்பாக நடைபெறும் இந்த அர்ச்சகர் பயிற்சி நிலைய உறக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் முன்பு அனைவரும் சமம் என்ற கொள்கையை வலியுறுத்தி இறைவனுக்கு பூஜைகள் செய்வதில் ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது என்ற சமூக சீர்திருத்த கோட்பாட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த உறுதி கொண்டு தேவையான தகுதியும் உரிய பயிற்சியும் பெற்ற எந்த ஒரு இந்துவும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் இந்து திருக்கோயில்களில் அர்ச்சகர் ஆகலாம் என தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. முதற்கட்டமாக மதுரை, பழனி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை ஆகிய நான்கு இடங்களில் சைவ அர்ச்சகர் பயிற்சி நிலையங்களும், சென்னை மற்றும் ஸ்ரீரங்கம் ஆகிய இரண்டு இடங்களில் வைணவ அர்ச்சகர் பயிற்சி நிலையங்களும் தூக்கிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நிலையங்களை தூக்கி நடத்துவதற்கான செலவினங்களை முதலில் அந்தந்த திருக்கோயில்கள் ஏற்று பின்னர் அரசின் நிதியிலிருந்து வழங்குவதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கென அரசு 2007-08 வரவு செலவு திட்டத்தில் ₹50 லட்சம் ஒதுக்கியுள்ளது. இப்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், உணவு, சீருடை, பயிற்சிக்கான புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் வழங்கப்படுவதுடன் மாதந்தோறும் ₹500 உதவி தொகையும் வழங்கப்படும். ஒவ்வொரு பயிற்சி நிலையத்திற்கும் 40 மாணவர்களை அதிகபட்சமாக சேர்த்திட அரசு அனுமதி அளித்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சேர்க்கைக்கான நேர்காணலை அங்காங்கே தேர்வு குழுக்கள் மூலம் நடத்தி அதன்படி இன்று செய்வ வைணவ பயிற்சி நிலையங்கள் துவக்கப்படுகின்றன. இப்பயிற்சி நிலையங்களில் 2 அர்ச்சக பயிற்சிக்கு உயர்நிலை குழுவால் வகைப்படுத்தப்பட்டுள்ள பாடத்திட்டங்களின் படி பாடநூல்களும் பாடங்களும் ஒரு துணைக்குழு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் புகழ்கள் எதுவும் உலகெங்கும் வாழும் ஆன்மீக என்பவர்களின் ஆராதனை கருதும் பஞ்சபூத தலங்களும் அக்னி தலமுமான அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் இன்று சைவ அர்ச்சகர் பயிற்சி நிலையம் துவக்கப்படுகிறது. இந்த பயிற்சி நிலையத்தில் பயிலும் மாணவர்கள் சிறப்பாக பயின்று ஜாதி வேறுபாடில்லா சமுதாயத்தை உருவாக்க வேணுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க,
Thank you.
நினைத்தாலே பக்தி தினம் திருவண்ணாமலை புகழ் நாளுக்கு நாள் முடிந்து வருகின்ற மற்றவர் மணிமகடத்தின் மணியாக ஒளிவதற்கென இந்த அச்சடை பயிற்சிகளை தொடர்புடாக நீதி அமைந்துள்ளது. எளிமையாகவும் இனிமையாகவும் உங்களுக்கெல்லாம் மிகவும் உகந்ததாகவும் உபகித்தவர்களாக அமைந்த இந்த விழாவில் வருகை தந்த ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த அறங்காவலர்களின் தலைவர் அவருக்கு உறுதுணையாக இருந்த அறங்காவலர்களும் எமது துறையின் தலைமையில் விழுப்புரம் இணையாளர் அவர்களும் இருந்து வழிநடத்த இந்த வல்லாயிர மக்களது வருகையை மிகவும் நன்றாக சீரும் சிறப்பாக நடத்தி வரும் என்பது திருக்கோயில் நிர்வாகம். இந்த அச்சக பயிற்சியின் தொடர்பாக எமது அழைப்பை ஏற்ற வருகிறது நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பிரமுகர்களுக்கும் குறிப்பாக இங்கு வருகை தந்த மாணவர்களுடன் வருகை தந்துள்ள எமது நன்றிக்குரிய பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் நன்றிக்குரிய விடைபெறுகிறேன். இறுதியாக நாட்டு மண் அதையடுத்து இந்த அச்சக பயிற்சி பள்ளியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பலம் வந்து ஏற்பாடுகளை கவனித்ததற்காக விழா செய்யும் நாட்டு மண் பயிற்சி பள்ளி அனைத்து ஜாதியினரும் அச்சகராகலாம் என்ற இந்த பயிற்சியை கோவிலிருந்து ஆணையிட்டு இன்று சிறப்பான முறையில் அச்சக பயிற்சி பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 40 மாணவர்கள் இதில் பயிற்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆசிரியர் இதற்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த பயிற்சி பள்ளி சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தோன்றப்பட்டு எங்களால் வரவேற்கூடிய இணையாளர் விழுப்புரம் சுப்பிரமணியன் அவர்களால் வரவேற்பு வழங்கப்பட்டு இத்திருக்கோயிலுடைய துணையாளர் வாசநாதன் அவர்கள் சீரும் சிறப்புமாக இதில் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இதில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பயிற்சி அச்சகர்களாக ஏற்பட்டு அனைத்து திருக்கோயிலும் அனைத்து ஜாதியினரும் அச்சகர்களாகலாம் என்ற எதிர்காலத்தினுடைய
அரசனுடைய கொள்கையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதே அரசனுடைய நோக்கம். அதை செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தினுடைய நோக்கமாக இன்று ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சி பள்ளியானது சிறப்பு சிறப்பாக கொண்டது என்று